ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமா ஏஜி சபையினுடைய யூடியூப் சேனல் மூலமாக இந்த வேத தியான பகுதிக்கு வந்திருக்கிறவங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே இருந்து 15வது வசனம் வரைக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து 15வது வசனம் வரைக்கும். இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன், என்னை எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிரு எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். அல்லேலூயா. தேவனுடைய இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் இருந்து போகிறதையும் இந்த உலகத்தில் நடக்கப் போகிற காரியங்களையும் இந்த உலகத்திற்கு யார் இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு என்ன கொடுக்கிறார் என்கிற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நடத்தில் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 3.5 வருடம் அவருடைய ஊழியம் செய்து பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி அவருடைய சத்தியத்தை இந்த உலகத்தில் அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். சத்தியம் அவர்களை விடுதலையாக்கிற்று, அநேகரை விடுதலையாக்கிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய அன்பை அநேக ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அநேக ஜனங்கள் சுகத்தை பெற்று கொண்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல, நான் உங்களிடத்தில் இருக்கிறேன், நான் உங்களிடத்திலிருந்து போகிறேன் இந்த ஆண்டவர் சொல்லும்போது அவருடைய இருதயம், சீஷருடைய இருதயம் துக்கத்தால் நிறைக்கப்படுகிறத இந்த விதத்தில் எழுதியிருக்கிறத நாம் பார்க்குறோம். அந்த வசனம் இப்படியாக எழுதியிருக்கிறது, இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன், எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசுக்கு இது சொல்லுகிறார், நான் இந்த இடத்தை விட்டு போகிறதுனால உங்கள் உள்ள துக்கத்தால் நிறைந்திருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுகிறார். 7வது வசனத்தில், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தான் இந்த உலகத்தில் என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்து முடித்தார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன திட்டத்தை வைத்தாரோ அதை இந்த உலகத்தில் வந்து செய்து முடித்தார். எல்லா மனுக்குலத்தின் பாவத்தை தன்னுடைய சரீரத்தில் சுமந்து மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த இயேசு உயிரோடு இருக்கும்,
அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த அவர் மரிப்பதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொன்னது, நான் உங்களை விட்டு போகிறதுனால கவலைப்படுகிறீங்க, ஆனால் நான் உங்களை விட்டு போனால் தான் தேற்றர வாழன் என்கிற ஒரு ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த இடத்துல சொல்லுகிறார். இயேசு போகிறதையும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வருகையும் ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வருகிறத குறித்து சொல்லுகிறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக ஒரு மனிதனுடைய சரீரத்திலே வாசம் பண்ணினது இல்லை. சில நேரங்களில் வந்து தீர்க்க தரிசனத்தை ஆவியானவர் அந்த மனிதர்கள் மூலமாக சொல்லிவிட்டு போய்விடார். அப்போ ஆவியானவர் தங்குகிற வாசஸ்தலமாக மனுஷர்களுடைய சரீரம் அந்த நாட்களில் இல்லை. ஆனால் அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியானவர் தேற்ற வாழ்ந்த உங்களிடத்துல வருவார் என்று. அவர் வந்து என்ன காரியத்தை செய்வார்னு சொல்கிறாரு. 8வது, 9வது, 10வது, 11வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அந்த இந்த மூணு காரியத்தை சொல்கிறார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இங்கே மூணு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம், நீதி, நியாய தீர்ப்பு. அப்போ என்ன காரியம் என்று ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னா, ஆவியானவரை ஒரு கடினமானவராக, ஆவியானவரை ஒரு பயமுறுத்துகிறவரா, அல்லது ஆவியானவர் நம்மளை மிரட்டுக்கும் துணிகளே ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லலை. அந்த அடுத்த வசனத்தில் அதை தெளிவாக சொல்லியிருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையை எப்போ படித்தாலும் அவரை கடினமான ஒரு மனிதனை போல், கடினமான ஒரு காரியத்தை போல் ஆவியானவரை பார்க்கக்கூடாது. ஆவியானவர் ரொம்ப மென்மை. அதனால் பேரே என்ன சொல்லியிருக்காரு, தேற்றரவாளன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தேற்றரவாளன் அப்படின்ற வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹீப்ரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை, அந்த ஹீப்ரு வார்த்தையில் உள்ள மீனிங்கில் என்ன வார்த்தை வருதுன்னா, தேற்றரவாளன் அப்படின்னா, அதாவது ரோம அரசாங்கத்தில் அந்த வார்த்தை அந்த வார்த்தையின் பதத்தை எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ரோம அரசாங்கத்தில் சில நேரங்கள் இந்த ஓட்டப்பந்தயங்கள், இந்த இப்போ நம்ம ஊரில் நடக்கிற மராத்தான் மாதிரி சில ஓட்டப்பந்தயங்களுக்கான சில விளையாட்டுகள் வைப்பாங்க. அப்போ அந்த விளையாட்டுகள் வைக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுற்றி ரவுண்ட் அடித்த ஏரியாவை சுற்றி அவங்க மறுபடியும் எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கே வரணும். அப்படி அந்த ஓடுகிற அந்த வீரர்கள் ஓடிக்கொண்டு போகும்போது சில இடங்கள் எப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ரோடாக அப்படி இருக்காது, சேமாக வச்சுருக்க மாட்டாங்க. எப்படி இருக்குன்னா, போய்கொண்டு இருக்கும்போதே சில இடங்களில் குழி வரும், அந்த குழியில் அவங்க இறங்கி அதில் கொஞ்சம் தூரம் போய் திரும்ப மேலே ஏறி வரணும். போய் கொண்டு இருக்கும்போதே சில இடங்களில் முட்கள் இருக்கிற இடமா இருக்கும், அதுக்கு கீழே படுத்து ஊர்ந்து தான் அந்த இடத்துல போகணும். அதே போல் போய் கொண்டு இருக்கிறது சில இடங்களில் பெரிய குளமாக, ஒரு பெரிய தண்ணி தொட்டி மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் விழுந்து சில தூரம் நீச்சல் அடித்து தானே அவங்க போகணும். ஸோ இப்படி அவங்க போய் கொண்டு இருக்கும் பொழுது, இப்படி கொண்டு போய் கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நிற்பாங்க. அவங்களுடைய வேலை என்னவாக இருக்கும்னா, இந்த வீரர்கள் எல்லாம் அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அவங்க எந்த இடத்துலையும் அவங்க ஓட்டத்தை நிறுத்தி விடாதபடிக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள். அவர்களுடைய பேர் இந்த தேற்றரவாளன் என்கிற இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணப்பட்டது. அந்த தேற்றரவாளன் இந்த பைபிளில் சொல்லப்பட்ட இந்த பெயரும் ரோம அரசாங்கத்தில் அந்த விளையாட்டில் யூஸ் பண்ணி அந்த வீரர்களை உற்சாகப்படுத்தும்படி அந்த ரோட்டில் நிப்பாட்டப்பட்ட அந்த 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 ஒரு பொசிஷனுடைய பெயரும் ஒரே பெயர். அப்படின்னா எப்படின்னா, அவங்களோட வேலை என்னென்னா, அந்த ஓடுகிட்ட வீரனை பார்த்து அவங்க சோர்ந்து போகும்போது தண்ணி கிளாஸை கொடுத்து, நீ ஓட வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது, நீ இன்னும் ஓடணும், இந்த கிளாஸ் நீ குடிச்சிட்டு நீ ஓடு அப்படின்வாங்களாம். அதே போல் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அவங்க ஓடிக்கொண்டு இருக்கும்போது சில இடங்களில் விழுந்து அவங்களுக்கு காயம்பட்டதுன்னா, உடனே போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அந்த காயங்களை சுகப்படுத்தி, நீ ஓட வேண்டிய தூரம் இன்னும் அநேகம் இருக்கிறது, உன் ஓட்டம் இன்னும் முடியவில்லை, உன்னுடைய எல்லை இன்னும் முடியவில்லை, கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கோ ஃபார்வர்ட்னு சொல்லி அவங்க அனுப்பிவிடுவாங்களாம். அப்போ ஆவியானவருடைய வேலை என்னென்னா, ஒரு மனிதனை தேவனுக்கு நேராக நடத்துகிற ஒரு முக்கியமான வேலை தான் ஆவியானவருடைய வேலை. ஒரு மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதல்ல ஆவியானவருடைய வேலை. அநேக நேரங்களில் ஆவியானவரை எப்படி பார்க்குறோன்னா, அவர் நம்மளை குற்றப்படுத்தி நம்மளை ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா, நம்மளை ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுவார், ஆனால் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டார். ஆவியானவர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவார்.
ரெண்டு விதமான ஆவியானவர் உணர்த்துவதற்கும் பிசாசு குற்றப்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்குது. குற்றப்படுத்துகிற வேலை பிசாசு செய்கிறது, உணர்த்துகிற வேலை ஆவியானவர் செய்கிறது. இந்த டிஃப்ரென்சியேஷனை ஒரு தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தேவனை குறித்து தேவனிடத்தில் நெருங்கி சேர்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த வசனத்தை அநேக நேரங்களில் நான் கூட ஒரு காலத்தில் ஆவியானவர்னால் எப்பயுமே கண்டிச்சே பேசுவார், எப்பயுமே ஆவியானவர் நம்மளை கோபமாகவே பேசுவார்ன்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்த்தேன். ஆனால் ஆண்டவருடைய அன்பை உணர அவர்கிட்ட சேர தான் தெரியுது ஆவியானவர் நம்மை தேவனிடத்திலே நெருங்கி சேர வைக்கிறார். அதுதான் ஆவியானவருடைய வேலை. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், பாவம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகள் மட்டுமல்ல, அந்த உலக அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்து. இந்த உலகத்தில் முதல்ல உருவான வேதத்தில் பார்க்கும் பொழுது அவிசுவாசம் தான் ஒரு பெரிய பாவம். இந்த உலகத்தில் இந்த வேதத்தில் பார்க்குற ஒரு பெரிய பாவம் அவிசுவாசம் தான். எந்த இடத்துல அவிசுவாசம் வருதோ அந்த இடத்துல எல்லா பாவங்களும் வருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாள் எடுத்துக்கொண்டு பார்த்தா பிசாசு வந்து அவன் கீழ்ப்படியானது இருந்தான்னு சொல்கிறோம். ஆனால் இன்னொரு விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்கள், வசனம் சொல்லுகிறது நம்முடைய சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக என்று. ஆதாமை தேவன் தன்னுடைய சாயலாக உருவாக்கினார் ஆதாம் ஏவால். ஆனால் பிசாசு வந்து என்ன சொல்கிறான் பாருங்கள், இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள். அவங்க ஆல்ரெடி தேவ சாயலாக தானே இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னது தேவனை போல மாறுகிறது? அது எப்படி இருக்கு பாருங்க, அவங்க தான் தேவ சாயலாக தான் இருக்கிறீங்கன்றத விசுவாசியாதபடிக்கு மறுபடி ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு காரியம் அந்த இடத்துல நடந்திருக்குது. அவங்க தேவ சாயலாக தான் உண்டாக்கப்பட்டிருக்காங்க, தேவன் அவர்களை போல தான் அவர்களை உண்டாங்கி வச்சுருக்கிறாரு. ஆனால் பிசாசு வந்து என்ன சொல்கிறான், நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல் ஆவீர்கள் என்று. அவங்க சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல, ஆல்ரெடி நாங்கள் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கோம்ப்பா, இந்த பழத்தை கொடுத்தாலும் நாங்கள் தேவனுடைய சாயலாக இருப்போன்ற எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் ஸோ அந்த நலங்கள் நடந்தது வேறு. பட் ஆனால் பிசாசு முத முதல்ல அவிசுவாசத்தை அந்த இடத்துல விதைக்கிறான் முதல்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரே, அவர்கள் என்னை விசுவாசியாததுனாலே பாவத்தை குறித்தும், விசுவாசிக்காத மக்களிடத்திலே தான் பாவங்கள் அதிகமாக காணப்படும். எந்த இடத்துல விசுவாசம் குறைவு ஏற்படுகிறதோ, எந்த இடத்துல அவிசுவாசம் காணப்படுகிறதோ, அங்கே பாவங்கள் மட்டுமல்ல தேவனுக்கு விரோதமான அநேக காரியங்கள் வருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை ஒரு நாளும் தளர்ந்து விடக்கூடாது. ஆவியானவர் நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டார். வேதத்தில் எழுதிக்க, அவருடைய குமாரனுடைய விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று. அவருடைய குமாரனுடைய விசுவாசம் நமக்கு வந்ததுனால தான் பிதாவை நோக்கி பிதாவாகிய தேவனே தகப்பனே அப்படின்னு சொல்லி நம்ம துதிக்கிறோம் அவரை. அந்த ஆவியினால தான் நம்ம பிதாவோட சேர்ந்திருக்கிறோம். அப்போ அந்த அவர்கள் அவருடைய விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும். அதுக்கடுத்து எழுதியிருக்கிறது, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும். நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் பிதாவின் இடத்துல போகிறபடினாலே நீதியை குறித்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதத்தில் எழுதியிருக்கிறது நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை சிலுவையிலே தூக்கி சுமந்து அவருடைய தழும்புகளாலே சுகமானோம். அல்லேலூயா. 1 பேதுரு 2 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம். அல்லேலூயா. அந்த இடத்துல இந்த மணிக்குளத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் நீதியின்படி ஒவ்வொரு பாவம் செய்த மனிதனுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய நீதி. பாவம் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் மரிக்க வேண்டும். பாவம் யாரெல்லாம் செய்கிறார்களோ அதற்கான தண்டனை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்கான பலி அவருக்கு பலி செலுத்தி ஆக வேண்டும். இதுதான் தேவனுடைய நீதி. இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய நீதி. ஆனால் அந்த நீதியை இயேசு கிறிஸ்து நமக்காக நிறைவேற்றினார். நீங்கள் இனி என்னை காணாதபடியினால் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிற நீதியை குறித்தும் ஆவியானவர் அந்த நீதியை குறித்து பேசுவார். இயேசு உங்களுக்காக மரித்திருக்கிறார், இயேசு உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், இயேசு உங்களுக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறார், இயேசு உனக்காக இவ்வளோ பெரிய பாடுகளை அனுபவித்திருக்கிறார். இது நீதியை இயேசு நிறைவேற்றிருக்கிறார் என்கிற நீதியை குறித்து ஆவியானவர் உணர்த்துவார். அடுத்தது 3வது காரியம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அந்த உலக
உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே என்று எழுதியிருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி எப்படி நியாயம் தீர்க்கப்பட்டான்? இந்த உலகத்திலே மரணத்தின் அதிகாரியான இந்த பிசாசானவனை இயேசு கிறிஸ்து தன் காலின் கீழே போட்டு மிதித்தார். வசனம் சொல்லுகிறது, கொலோசியர் 2:14 நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா! நாமக்காக தேவன் இந்த உலகத்திலே பிசாசின் மேலே வெற்றி சிறந்தார். அதுதான் இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறான். அந்த நியாயம் தீர்க்கப்பட்ட அந்த உலகத்தின் அதிபதியை நமக்குள்ளாக வந்து கண்டித்து அவனை கண்டித்து அந்த பிசாசை கண்டித்து உணர்த்துவார். அதனால தான் சில நேரங்களில் அப்படிப்பட்ட பாவங்களில் சிக்கியிருக்கிறவங்களை சில நேரங்களில் கண்டித்து உணர்த்த வேண்டியது இருக்குது. அது அவர்கள் கொடுக்கிற தண்டனை அல்ல, அவர்களை காயப்படுத்துவது அல்ல. அப்படின்னா ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துவார். அப்போ ஆவியானவருடைய வேலை இதுதான். அதுக்கடுத்து சொல்லியிருக்கிறது, ஆவியானவர் என்ன செய்வார்னா, வசனத்தில் எழுதியிருக்கிறது 13 சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்தியாவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். வசனம் சொல்லுது, சத்தியாவியாகவர் ரெண்டு காரியங்களை சொல்ற. ஒன்று, இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை நமக்கு நினைப்பூட்டுவார். பிதாவினிடத்திலிருந்து நமக்கு அறிவிப்பார். உனது வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார். ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சொல்லாததை, பிதாவினிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் வராததை, பிதாவினிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த உலகத்துக்கு அறிவித்து கொண்டே இருந்தார். அதே போல் இன்றைக்கும் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால் வசனத்தில் அதில் பாருங்கள், சத்தியாவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், ஆவியானவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி. அவர் என்ன கேள்விப்பட்டார்னா, பிதாவினிடத்தில் என்ன கேள்விப்படுகிறாரோ அதை நமக்கு யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். ரெண்டாவது காரியம், அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதுனால் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து சொன்ன யாவையும் நமக்கு நினைப்பூட்டுவார். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நமக்கு சொல்லுவார். ஆவியானவருடைய வேலை அதுதான். ஆவியானவர் மனிதனுக்குள்ளே வாசமாக இருந்து தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு நல்ல உறவு, தேவனை கிட்டி சேர்க்கிறதுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆவியானவர் தேவனை விட்டு ஒரு மனிதனை தூரப்படுத்துகிறவர் அல்ல. ஆவியானவர் ஒரு மனிதனை குற்றப்படுத்தி தேவ சமூகத்தை விட்டு தள்ளுகிறவர் அல்ல. ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்பி அந்த மனிதனை தேவனை கிட்டி சேர வைக்கிற ஒரு பெரிய வல்லமை தான் ஆவியானவர். அந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதன் நோக்கம் அதுதான். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி சகல சத்தியத்திற்குள் நடத்தி இயேசு கிறிஸ்து சொன்ன யாவையும் நமக்கு நினைப்பூட்டி பிதாவினிடத்திலிருந்து நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவித்து நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேற்றரவாளன் அந்த ஆவியானவர். இந்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும். அந்த ஆவியானவருடைய சத்தியத்தை, ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற அந்த சத்தியங்களை நம்ம வாஞ்சியோடு கேட்டுக்கொள்ளும் போது அவர் எனக்கு இன்னும் நல்ல காரியங்களை அறிவிப்பார். இந்த வேலையில் கூட அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து சொல்லுகிறபடினா அவர் என்னை மகிமைப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. என்னுடைய பிதாவினுடைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். அப்படின்னா பிதாவினுடையது எல்லாம் இயேசுவினுடையவைகள். இயேசுவினுடையது எடுத்து சொன்னார்னாலே அது பிதாவினுடையவைகள் தான். ஆவியானவர், ஆவியான பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தெய்வம் அவருடைய சித்தத்தை நமக்குள்ளாக அவருடைய ஆவியானவரை வைத்து நிறைவேற்றி கொண்டிருப்பார். அல்லேலூயா! அப்படிப்பட்ட இந்த ஆவியானவர் நமக்கு கொடுத்ததுனால நம்ம ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். இந்த வேலையில் கூட நம்ம கண்களை முடிச்சோம். முன்னும் ஆண்டவரே, இந்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்தியத்தின் நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, எங்களை தேவனை விட்டு தூரப்படுத்துகிறவர் அல்ல ஆவியானவர், எங்களை குற்றப்படுத்துகிறவர் அல்ல ஆவியானவர், எங்களை தள்ளிவிடுகிறவர் அல்ல ஆவியானவர். அவர் எங்களுக்கு உணர்த்தி தேவன் கிட்டே சேருவதற்கு, நெருங்கி சேருவதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல தேற்றரவாளன், எங்களுக்கு நல்ல கொடுக்கப்பட்ட நல்ல துணையாளர். இந்த வேலையில் கூட ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்பெல்லாம் ஆண்டவரே
காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் சில எங்களை சோர்ந்து போய் இருக்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆவியானவர் தான் எங்களை தேவன் கிட்ட நடத்துகிறீங்க. ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் சிலுவையிலே மரித்து, ஆண்டவர் நீர் இந்த உலகத்துக்கு வந்து மரித்து, ஆண்டவர் உயிர்த்தெல்லாம் இருந்து அந்த ஆவியான நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். அந்த ஆவியில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் ஆண்டவரை எழுதியிருக்கிறது, கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறதுனால். அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறதுனால், கிறிஸ்துவை மரித்தோரை எழுப்பினது போல சாவுக்கு எதுவான எங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று எழுதியிருக்கிறது. ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி எங்களை உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வேத வார்த்தைகளை கேட்டதுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இதனுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆவியானவர் குறித்து தியானியங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.